ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம் இப்போ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, தற்போது 2025 ஐபிஎல் தொடரில் கண்டிப்பாக சிஎஸ்கே அணி கோப்பையை வெல்ல போவது உறுதி அப்படின்னு தகவலை சொல்வதற்கு ஏற்றவாறு சிஎஸ்கே அணியில் ஏலத்தில் எடுத்த ஒவ்வொரு வீரர்களுமே தங்களுடைய திறமைகளை தற்போது பல்வேறு டி20 போட்டி மற்றும் டி20 லீக் போட்டிகளில் வெளிப்படுத்தி கொண்டு இருக்காங்க. அதன்படி தற்போது சிஎஸ்கே அணியில் எடுத்த ஒரு அதிரடியான ஆல்ரவுண்டர் பார்த்திங்கன்னா, வெறும் 19 பந்துகளில் ஒரு செஞ்சுரியை அடித்து தற்போது உலக கிரிக்கெட்டையே திரும்பி பார்க்க வச்சுருக்காங்க. அது பற்றின முழுமையான விவரத்தை பார்ப்போம். வழக்கத்துக்கு மாறாக இந்த 2025 ஐபிஎல் தொடருக்கான மெகா ஏலத்தில் சிஎஸ்கே அணி பல இளம் வீரர்களை ஏலத்தில் எடுத்தாங்க. இது பார்த்திங்கன்னா சிஎஸ்கே ரசிகர்களுக்கு ஆச்சரியத்தை ஏற்படுத்திச்சு. இதற்கு முன்னால் அதிகமான ஏலத்தில் பார்த்திங்கன்னா சிஎஸ்கே அணி 30 வயதுக்கும் அதிகமான அனுபவமுள்ள வீரர்களை தான் வந்து எப்போதுமே ஏலத்தில் எடுப்பாங்க. குறிப்பாக உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா ஷேன் வாட்சன், அம்பத்தி ராயுடு, ராபின் உத்தப்பா, அஜிங்கே ரஹானே, ஃபேஃப் டூப்ளசிஸ் அப்படின்னு அனுபவம் வாய்ந்த வீரர்களை வைத்து தான் ஒவ்வொரு முறையுமே கோப்பையை வென்றிருக்காங்க. ஆனால் இந்த முறை பார்த்திங்கன்னா ருத்ராஜ் கெய்கோட் அவர்கள் கேப்டன் பதவி ஏற்றதுக்கப்புறம் முழுக்க முழுக்க இளம் வீரர்கள் மீது டார்கெட் பண்ணியிருக்காங்க. தற்போது மீண்டும் சாம் கரன் போன்ற அதிரடியான ஆல்ரவுண்டரை எடுத்திருக்காங்க. அதே போல் ரச்சின் ரவீந்திரா, ஜேமி ஓவர்டன், கமலேஷ் நாகர்கோட்டி, அன்ஷுல் காம்போஜ் அப்படின்னு பல இளம் வீரர் மற்றும் அதிரடியான வீரர்களை தற்போது சிஎஸ்கே அணி ஏலத்தில் எடுத்தாங்க. அதுலேயும் குறிப்பாக ஜேமி ஓவர்டன் அப்படின்ற இங்கிலாந்தை சேர்ந்த ஆல்ரவுண்டரை சிஎஸ்கே அணி பார்த்திங்கன்னா அவருடைய பேஸ் பிரைஸை விட அதிகமான சில கோடிகளை கொடுத்து ஏலத்தில் எடுத்தாங்க. இது பல பேருக்கு குழப்பத்தை ஏற்படுத்திச்சு. ஏன் ஃபேஃப் டூப்ளசிஸ் போன்ற அதிரடியான வீரரை அடிப்படை விலையான 2 கோடி ரூபாய் கொடுத்து எடுக்காமல் ஒரு இளம் புதிய வீரரை எதற்காக இவ்வளோ கோடி ரூபாய் கொடுத்து எடுத்தாங்க அப்படின்னு பல பேர் கேள்விகளை முன்வைத்தாங்க. அதற்கெல்லாம் பதில் சொல்லும் விதமாக தற்போது ஜேமி ஓவர்டன் பார்த்திங்கன்னா சவுதி அரேபியாவில் நடக்கக்கூடிய டி20 போட்டியில் அவங்க 19 பந்துகளில் சதத்தை விளையாடியிருக்காங்க. இதில் 16 சிக்ஸர்கள் மற்றும் 2 பவுண்டரிகளும் அடங்கும் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. இதுதான் தற்போது சிஎஸ்கே ரசிகர்களை ரொம்பவே சந்தோஷத்தில் ஆழ்த்தியிருக்கு. இது பார்த்திங்கன்னா தற்போது மற்ற ஐபிஎல் அணிகளுக்கு பெரிய பீதி ஏற்படுத்தியிருக்கு. தற்போது இந்தியாவில் ஐபிஎல் பிச் பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க பேட்டிங்க்கு சாதகமாக வைக்கப்படுது. இதையெல்லாம் குறிவைத்து தான் தற்போது இது போன்ற அதிரடியான இளம் ஆல்ரவுண்டர்களை தற்போது சிஎஸ்கே அணி தட்டி தூக்கியிருக்காங்க. இது போன்ற ஒரு வீரர் சிஎஸ்கே அணியில் இந்த ஐபிஎல் சீசனில் விளையாண்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக சிஎஸ்கே அணிக்கு மிகப்பெரிய ஒரு பலமாக வந்து இருக்கும். இவருடைய அதிரடி ஆட்டத்தை கண்டு தற்போது மற்ற 9 ஐபிஎல் அணிகளுமே பீதியில் உறைந்து போயிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். எப்போதுமே தோனி, ருத்ராஜ் போன்ற வீரர்கள் குறிவைத்தால் அது தப்பாது அப்படின்னு சொல்லிட்டு சிஎஸ்கே ரசிகர்கள் தற்போது தங்களுடைய கருத்துக்களை சமூக வலைத்தளங்களில் வெளியிட்டு கொண்டிருக்காங்க. இதனால் பார்த்தீங்கன்னா 2025 ஐபிஎல் தொடரில் கண்டிப்பாக ஜேமி ஓவர்டன் பிளேயிங் லெவனில் களமிறங்குவாங்க அப்படின்னு சொல்லப்படுது. அதே போல் இவருக்கு அடுத்து 11வும் கண்டிப்பாக பிளேயிங் லெவனில் இருப்பாங்க. இதனால் மீதம் இருக்கக்கூடிய 2 ஃபாரின் பிளேயர் யார் அப்படிங்கிறது தான் தற்போது பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. 11 மற்றும் ஜேமி ஓவர்டன் இவங்களை தவிர மற்ற 2 ஃபாரின் பிளேயர்ஸ் யார் பிளேயிங் லெவனில் இடம் பிடிப்பாங்க அப்படிங்கிறது பெரிய கேள்விக்குறியை வந்து ஏற்படுத்தியிருக்கு. இதில் எந்த 4 ஃபாரின் பிளேயர்ஸ் சிஎஸ்கே அணிக்காக பிளேயிங் லெவனில் களமிறங்கினா அது சிஎஸ்கேனுடைய வெற்றிக்கு உதவியாக இருக்கும் அப்படின்ற உங்களுடைய கருத்தை கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.